முயற்சிகளும் விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மாம்பழ ஸ்மூத்தி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். மாம்பழம் ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து முலாம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. முலாம்பழத்தையும் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து கத்தியிலே இப்படி சுரண்டினீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். நீங்கள் முலாம்பழம் கிடைக்கலன்னா வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த முலாம்பழத்துலேருந்து எடுத்த சீடு தான் இது. இது நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்தது வந்து அந்த முலாம்பழத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்கள். அந்த சீட்லேருந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வடிகட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் வந்து இது வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து இது வந்து நன்னாரி சர்பத்து சிரப்பு. இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லை சர்பத்து இருந்தால் கூட எந்த சர்பத்து இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மாம்பழ ஸ்மூத்தி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மாம்பழ ஸ்மூத்திக்கு வந்து முதல் வந்து மாம்பழம் அரிஞ்சு வச்சேன் பாருங்கள், அதை வந்து நம்ம மிக்சி ஜார் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாம்பழம் எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா நம்ம வந்து நைஸாக அரைக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா நான் எல்லாத்தையும் நம்ம போடுறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த முலாம்பழம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், இதையும் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம். இந்த இன்னொரு பழம் அரைப்பழம் இருக்குது பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த முலாம்பழம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சர்பத்து எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், நன்னாரி சர்பத்து, அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பால் மட்டும் நம்ம வந்து இதை அரைச்சிட்டு அடுத்தது நம்ம சேர்க்கணும். இதை வந்து நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். நம்ம மாம்பழ பழ ஸ்மூத்தி இருக்குது பாருங்கள், அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டேன் பாருங்கள், அது நல்லா அரைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், இந்த பாலை வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து திரும்பியும் லேசாக ஒரு அடி அடிச்சுக்கோங்க, போதும். பாலை ஊற்றி நான் மிக்சி ஜாரில் வந்து ஸ்மூத்தியை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டேன். இப்போ மீதி பால் இருக்குது பாருங்கள், இந்த பாலையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இங்கே அந்த அந்த இது வந்து எவ்வளோ திக்காக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திக்காக இருந்தால் போதும் நமக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஒரு சுவையான டேஸ்டான மாம்பழ ஸ்மூத்தி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா இது நல்லா ஜில்லுன்னு நம்ம குடிச்சிக்கலாம். ஒரு டேஸ்டான மாம்பழ ஸ்மூத்தி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.